ஜாதகம் பார்க்க உங்களுடைய மொபைல் எண்ணை இந்த மெயில் ஐடிக்கு அனுப்பவும். கட்டணத்திற்கு உட்பட்டது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு கனவு அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது நம்மக்கிட்ட பலருக்கு பல வகையான கனவுகள் எல்லாம் வரும். இருந்தாலும் நம்ம காணக்கூடிய எல்லா கனவுகளுக்குமே பார்த்திங்கன்னா பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லிடவே முடியாதுங்க. இருந்தாலும் குறிப்பிட்ட சில கனவுகளுக்கு, அதாவது நம்ம ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது வரக்கூடிய குறிப்பிட்ட கனவுகளுக்கு பலன் அப்படிங்கிறத நம்மால் அறிஞ்சு கொள்கிறதுக்கும் முடியும். பொதுவாக கனவுகள் கடந்த காலத்திற்கும் எதிர்காலத்துக்கும் இடையில் ஒரு சாவியாக இருக்குங்க. இதுவே ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. கனவுகள் அப்படிங்கிறது நமக்கு நடக்க இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்களையும் முன்கூட்டியே உணர்த்துவதாக காலம் காலமாக நம்பப்பட்டு வருது. அது உண்மையும் கூட. அந்த வகையில் தான் நாம் காணக்கூடிய சில வகையான கனவுகள் என்ன பலன்கள் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ நம்ம கனவு பலன்களை பற்றி தெரிஞ்சுப்போம். பெருச்சாளியை கனவில் கண்டால் என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது பெருச்சாளி வந்து நம்ம கனவுல வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்ப என்னென்ன மாதிரியான கவனமா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேரத்துக்கு சாப்பிடணும், பசிச்சா கண்டிப்பா சாப்பிடணும், அப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் இந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் வந்து எடுத்துக்க கூடாது, கொஞ்சம் ஹெல்த்தியா ஃபுட்டை வந்து மாத்திக்கணும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு எது முக்கியமான உணவுகளோ அதை வந்து கரெக்டா எடுத்துக்கணும். ஒருவேளை நீங்க ஏதாவது வந்து நோய்க்கு வந்து மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை சரியான முறையில எடுத்துக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி சரியான அளவு உடற்பயிற்சியும் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து நீங்க பண்ணும்போது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும், எந்த விதத்திலையும் வந்து பாதிப்பு ஏற்படாத இருக்குங்க. அதை முன்னெச்சரிக்கை பண்ணக்கூடியது தான் இந்த கனவு வர்றதுக்கு காரணம். நீங்கள் காணக்கூடிய கனவு எவ்வளவு நாட்களில் பலிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காணக்கூடிய கனவுனுடைய நேரம் தெரிஞ்சுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாட்களுக்குள்ளே பலிக்கும். எனக்கு டைம் தெரியாதுங்க அப்படின்னா ஒரு வருட காலத்துக்குள்ளே அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்குங்க. இப்போ நம்ம என்ன டைமிங்கில் கனவு கண்டால் எவ்வளோ நாட்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது மாலை 6 மணிலிருந்து 8:30 காணக்கூடிய கனவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருடத்துக்குள்ளே பழிச்சுடுங்க. அதே மாதிரி 8:30 to 10:30 நீங்கள் காணக்கூடிய கனவானது 3 மாதத்துக்குள்ளே பழிக்கும். அதே வந்து 10:30 to 1:30 நீங்கள் காணக்கூடிய கனவு 1 மாதத்துக்குள்ளேயே பழிச்சிடும். 1:30 to 3:30 விடியகால 3:30 காணக்கூடிய கனவு பார்த்திங்கன்னா 10 நாட்களுக்குள்ளே பழிச்சிடும். 3:30 to 6:00 காணக்கூடிய கனவு பார்த்திங்கன்னா அது உடனே பழிச்சிரும், அதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பஞ்சாங்க சாஸ்திரமே சொல்லுதுங்க. அதனால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கே தெரியுங்க.